இனிதான நாமத்தினாலே வெற்றி வாழ்வின் மகிழ்ச்சி நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கடந்த வார நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் வாட்ஸ்அப் வழியாகவோ தொலைபேசி வழியாகவோ ஐஎம்ஓ வழியாகவோ எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டு தேவ நாமத்தை மேம்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியத்தை செய்வார். நாம் கடந்த வாரத்தில் யாத்ராகமம் 14 அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். யாத்ராகமம் 14 அதிகாரத்தில் 14 வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சமுத்திரம் அவர்களுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருந்தது. பார்வோன் சேனை பின்பதாக துரத்தி கொண்டு வந்தது. அவருடைய வாழ்க்கையில் கலக்கம் இருந்தது. ஏனென்றால் பார்வோன் சேனை நம்மளை மேற்கொண்டு விடுவார்களோ? நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை ஏனென்றால் பார்வோன் சேனை நம்மளை மேற்கொண்டு விடுவார்களோ? நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கு பார்வோனிடத்தில் அடிமையாக இருந்தோம், அங்கேயே நாம் அடிமையாக இருந்திருக்கலாமே. பார்வோன் சேனை நம்மளை மேற்கொண்டால் நமக்கு அதிகமான துன்பம் ஏற்படுமே என்று இருதயத்திலே கலங்கி தவித்தவர்களாய் இருந்து அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஆண்டவர் சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற காரியம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை குறித்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காய் அற்புதம் செய்வார், உங்களுக்காய் அதிசயத்தை செய்வார். வேலைக்கான வாய்ப்புகள் பிறக்கவில்லையா? படிப்பில் வெற்றியை காண முடியவில்லையா? ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லையா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இருந்து கொண்டு அங்கலாய்ப்போடு கலங்கி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இன்றைக்கு என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், இன்றைக்கு அதிசயங்களை செய்வார், இன்றைக்கு நன்மையை செய்வார் என்று சொல்கிற காரியம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை குறித்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காய் அற்புதம் செய்வார், உங்களுக்காய் அதிசயத்தை செய்வார். வேலைக்கான வாய்ப்புகள் பிறக்கவில்லையா? படிப்பில் வெற்றியை காண முடியவில்லையா? ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லையா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இருந்து கொண்டு அங்கலாய்ப்போடு கலங்கி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இன்றைக்கு என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், இன்றைக்கு அதிசயங்களை செய்வார், இன்றைக்கு நன்மையை செய்வார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை குறித்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காய் அற்புதம் செய்வார், உங்களுக்காய் அதிசயத்தை செய்வார். வேலைக்கான வாய்ப்புகள் பிறக்கவில்லையா? படிப்பில் வெற்றியை காண முடியவில்லையா? ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லையா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இருந்து கொண்டு அங்கலாய்ப்போடு கலங்கி கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இன்றைக்கு என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், இன்றைக்கு அதிசயங்களை செய்வார், இன்றைக்கு நன்மையை செய்வார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வாசல் திறக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது மோசேயினுடைய கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. 21 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி ராம் முழுவதும் ஜலம் ஒதுங்கும்படி வறண்டு போகும்படி பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வீசும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் காற்றாய் வீசும் பொழுது,
உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த கலக்கமாக இருந்தாலும், இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேற்றரவாளனாய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாக்குவார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு அந்த ஆவியானவர் கீழ்காற்றாய் உங்கள் வாழ்க்கையில் வீசும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு என் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றுவார். நீங்கள் கலக்க வேண்டாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது, ரெண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் அன்ற சமுத்திரத்தை பிளந்தார். சமுத்திரத்தை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் நடுவாய் நடந்து போனார்கள். இன்றைக்கு சமுத்திரத்தின் ஆழத்தை பார்க்க வேண்டுமானால் பல ஆக்சிஜன் சிலிண்டரை தங்கள் தோளில் மேல் வைத்து கொண்டு கடலின் ஆழத்திற்கு சென்று கடலின் ஆழத்தை அளவிடும்படியாய் செல்கிறார்கள். ஆனால் கடலில் ஆழத்தை உண்டாக்கின ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வறண்டு போன அந்த சமுத்திரத்தின் ஆழத்தின் வழியாய் நடந்து போகும்போது சமுத்திரத்தின் மைய ஆழத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாத காரியங்களை பார்க்க வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் இந்த பார்வைக்கு இது நடக்காது, சாத்தியமில்லை. என்னுடைய கண்களால் நான் பார்க்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில் வாய்க்காது என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் ஆழத்தை பார்க்க வைத்தது உண்மை. சத்திய வேதம் சொல்கிறது, வேதம் 78:53 பார்க்கும்போது, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். வழிநடத்தின ஆண்டவர் அவர்கள் நடந்து போகிற அந்த பாதை சமுத்திரத்தின் ஆழத்தை என் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்படியாய் கிருபை செய்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சமுத்திரத்தின் ஆழத்தை அவ்வளவு எளிதாய் பார்ப்பது முடியாத காரியம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தின் வழியாய் நடந்து பத்திரமாய் கடந்து சென்றார்கள். இன்றைக்கு சமுத்திரத்தின் ஆழத்தை பார்ப்பது ஒரு கடினமான காரியம், முடியாத காரியம். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தின் ஆழத்தை பார்க்க செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை, எந்த காரியம் பார்ப்பதற்கு நடக்க முடியவில்லையோ, உங்கள் சொந்த கண்களால் பார்க்கும்படியாய் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நீங்கள் கலங்கி தவிக்காதீர்கள். வீடு கட்டும்படியாய் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன், அதற்கான காரியங்கள் வாய்க்கவில்லை. என் கண்களால் பார்க்கிறேன், இது முடியாத காரியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தின் ஆழத்தை பார்க்க வைத்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியத்தை, மாம்ச கண்களால் பார்க்க முடியாத காரியத்தை ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்கள். மாம்ச கண்களால் பார்க்கும் கூடிய இடத்திற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை கொண்டு வருகிறார். நம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உலக பார்வைக்கு 100 வயதில் குழந்தை பிறப்பது முடியாத காரியம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்க முடியாததையும் பார்க்க வைக்கிறவர் ஆண்டவர். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குழந்தையை பார்க்கும்படியாய் ஒரு ஈசாக்கை சாரால் பெற்றெடுத்து பார்க்கும்படியான காரியத்தை செய்தார். ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு முன்பதாய் வரைக்கும் சாராளை அநேகர் அற்பமாய் எண்ணினார்கள், கேளிக்கையாய் எண்ணினார்கள். இது எப்படி நடக்கும்? உலகத்தால் முடியாத காரியம் அல்லவா? உனக்கு பெண்களுக்கான வழிபாடுகள் எல்லாம் முடிந்து போயிற்றே, இது நடப்பதற்கு, நீ குழந்தையை பார்ப்பதற்கு சாத்தியமில்லை என்று எல்லாரும் சொன்னார்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாராளின் மேல் கடாட்சமானார்.
21:1 தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாரால் மேல் கடாட்சமானார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு அதிசயங்களை செய்வார். சாராளை ஆண்டவர் நினைத்தருளினா ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நினைத்தருளுவார். மனிதனுடைய பார்வைக்கு உங்களுடைய தோற்றம் சரியா இல்லை என்பதற்காய் மனிதர்கள் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த மனிதனையும் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் தேவன். அவர்களை ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். சங்கீதம் 1:1 இப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவியினுடைய வழி இல்லாமல் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமானால் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு இன்னைக்கு பலவிதமான பார்வோன் போல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். பாவியினுடைய வழிகள், இன்னைக்கு பாவம் செய்கிற வழிகளில் நீங்கள் சென்று கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். பரியாசக்காரன் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் மற்றவர்களை கேளிக்கையாய் கிண்டலாய் பேசுகிற அற்பமாய் எண்ணி பேசுகிற காரியங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியத்திலிருந்து, இந்த மூன்று காரியத்திலிருந்து நீங்கள் வரும்போது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். அவர் அற்புதம் செய்வதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு சரியாக இருக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இன்றைக்கு என் ஆண்டவர் பார்ப்பதற்கு முடியாத காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வேலைக்கு உயர்வுக்கான காரியங்கள் பார்வைக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கமான ஆலோசனைகளில் நீங்கள் சென்று கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பார்வோன் சேனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதே போல பாவியினுடைய வழிகளில் செல்லும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை வெறுக்கவே இல்லை, உங்களுடைய பாவத்தை தான் வெறுத்து கொண்டிருக்கிறார். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை வெறுக்கவில்லை, உனக்குள் இருக்கிற அந்த பாவத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுக்கிறார். நீ அந்த பாவத்தை விட்டு என் ஆண்டவரிடமாய் திரும்பிப்பார். உன் வாழ்க்கையில் நினைத்திர முடியாத பார்க்க முடியாத அதிசயங்கள் கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஒரு ஆபிரகாமுக்கு செய்த ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார். நினைத்து பார்ப்பதற்கு முடியாத காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? உன்னுடைய வேலையின் வாய்ப்புகள் முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு இந்த மூன்று பாவ காரியத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நீ சரியாகும்போது, ஆண்டவரோடு உறவில் எப்படி சரியாக முடியும்? அந்த உறவில் சரியாக வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் அவசியம், வேதம் வாசிப்பு மிகவும் அவசியம். இந்த காரியத்தில் நீ ஒழுங்காய் பயணிக்கும் போது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காய் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உன்னுடைய பாவத்தின் நிலைகளை ஒத்துக்கொள். பாவத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்துவிடு. அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தில் அவனுடைய பாவம் கழுவப்படும் போது உன்னுடைய இருதயத்துக்குள் ஒரு மெய் சந்தோஷம், சமாதானம், உனக்கு இனம் புரியாத சந்தோஷம் இருதயத்தை ஆட்கொள்ளும். அப்பொழுது என் ஆண்டவர் உனக்கு பின்னிட்டு வந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் ஒரு குழந்தையை, ஒரு ஈசாக்கை கொடுக்க என் ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். கர்ப்பத்தின் கனிக்காய் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவரை முற்றிலுமாய் நம்பிப்பார். மருத்துவர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம், நீ குழந்தை பெறுவதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லியிருக்கலாம், குழந்தை பெறுவதற்கான ஏதுக்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லியிருக்கலாம். முடியாத காரியத்தை முடிய பண்ணுகிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பார்வைக்கு
குழந்தைகளை வளர்ப்பதற்கு முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நீர் குழந்தையை பெற்றெடுக்க முடியாத பாக்கியம் பெறவில்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். இதனால் குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உனக்காய் அற்புதம் செய்வார். ஒரு அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு சாமுவேலை கொடுத்த தேவன், ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை கொடுத்த தேவன், இன்றைக்கு பார்வைக்கு நடக்க முடியாத காரியத்தை என் ஆண்டவரின் சொந்த கண்களால் பார்க்க கிருபை செய்வார். நீ முதலாவது உன் விசுவாச கண்களில் அவைகளை பார்க்க ஆரம்பியுங்கள். வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகளே இல்லையா? நிலம் இருக்குது ஐயா, வீடு கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். விசுவாச கண்களால் வீடு கட்டப்பட்டதை பாருங்கள். தேவனோடு உள்ள உறவை சரி பண்ணி கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாத காரியத்தில் என் ஆண்டவர் பார்க்க முடியாத அதிசயத்தை செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சாமியும் நன்றியோடு துதிக்கிறோம். டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாதப்படியில் வருகிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் பிரச்சனையோடு, கலக்கங்களோடு, போராட்டத்தோடு வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார்களா? எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று ஜெபவில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஏராளம் பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன துன்பத்தோடு வந்தார்களோ, என்னென்ன துன்பம் நெருக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தார்களோ, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நெருக்கத்தை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாற்றுவீராக. குழந்தை பிறப்பதற்கான வழி ஏதுக்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதற்கேற்ற வழிவாசலை திறந்து கொடுத்து வருகிற ஆண்டியிலே அன்ற பிள்ளைகளை அன்று நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சாட்சியாக எடுத்து நிறுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வேலைக்கான வாய்ப்பு இல்லை, இதனால் நாங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை தந்தால் நன்றாயிருக்குமே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறேன். அருமை